வணக்கம், வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம ஆடி மாதத்தோட ஸ்பெஷல் ரெசிபியான கருவாட்டி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதத்தில் நான் முடிஞ்ச வரைக்கும் ஆடி மாதத்துக்கான ஸ்பெஷல் ரெசிபிஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கும் ஏதாவது ரெசிபிஸ் வேணும்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் வந்து கூழ் ரெசிபி போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து கருவாட்டு குழம்பு செய்கிறதுக்காக 6 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் வந்து வடகம் போட்டு தாளிச்சிடலாம். புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே வடகம் போட்டால் அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அது கூட சின்ன வெங்காயம், 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டு நம்ம நல்லா வதக்கிடலாம். இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி மலர்ந்துருக்கணும், இந்த மாதிரி தனித்தனியாக பிரிஞ்சு வந்த மாதிரி வரும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம தக்காளியும் பூண்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்ம தக்காளியும் பூண்டும் நல்லா வந்து தொக்கு மாதிரி ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம அடுத்த காய்கறிகள் எல்லாமே சேர்க்கணும். இப்போ இது வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தனியாக இது வதங்கிட்டு இருக்கட்டும். நான் வந்து மொச்சக்கொட்டையை வந்து 4 ஹவர்ஸ் முன்னாடியே ஊற வச்சுட்டு ஒரு குக்கரில் எடுத்திருக்கேன். இதில் உப்புலாம் எதுவுமே ஆட் பண்ணலை, வெறுமனே மொச்சக்கொட்டையை மட்டும் அப்படியே பாயில் பண்ண போகிறேன். ஒரு 2 விசில் வந்தால் போதும். இப்போ வந்து இது நல்லா ஃபுல்லாக தக்காளி வதங்கிடுச்சு. இதில் வந்து நான் காய்கறிகள்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் முருங்கைக்காய், கத்திரிக்காய், மொச்சக்கொட்டை இதான் நான் இன்றைக்கி ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து வாழைக்காய் ஆட் பண்ணலாம், இல்லை சேனைக்கிழங்கு, பிடிக்கரணை இதெல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். முள்ளங்கி இதெல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த காய்கறிகளை நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளியை நான் வந்து தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு புளி தண்ணியாக நான் கரைச்சி வச்சுருக்கேன். நான் அப்படியே இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே வந்து நான் சுடு தண்ணியில் வாழைக்கருவாடு, இன்றைக்கி நான் வந்து வாழைக்கருவாடு எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கருவாடு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடியே தண்ணியில் வந்து ஊற போட்டுருங்க. சுடு தண்ணியில் ஊற போட்டிங்கன்னா உங்களுக்கு கருவாடு நல்லா சாஃப்ட் ஆயிரும். மேலே வந்து இந்த மாதிரி வெள்ளையாக ஸ்கின் மாதிரி இருக்கும், அதை நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சிங்கனாக்கா அப்படியே கையோடவே வந்துடும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி இதெல்லாமே நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துடணும். எடுத்துட்டோனாக்கா நமக்கு உப்பும் ரொம்ப கம்மியாயிடும், அதுக்கப்புறம் வந்து சாஃப்டாகவும் இருக்கும். பார்த்தீங்கனாக்கா இதில் வந்து நான் 4 to 5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இதோட ரெசிபியும் நான் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். மிளகாய்த்தூளோட ரெசிபியும் புளிக்குழம்பு எல்லாமே நீங்கள் வந்து வைக்கும்போது புளிக்கரைசல் கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம மிளகாய்த்தூள் ஆட் பண்ணோன்னா குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். இது நல்லா கொதிச்சு நல்லா சுண்டி வரட்டும். இது கூடவே நம்ம வந்து அவிச்சு வச்சுருக்க மொச்சக்கொட்டையும் நம்ம சேர்த்துடலாம். மொச்சக்கொட்டையை நீங்கள் உப்பு போட்டு வேக வச்சிங்கனாக்கா அது சீக்கிரமாகவே உப்பு அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கும். அதில் உப்பு அப்சர்வ் ஆயிரும், அப்புறம் குழம்புல இருக்க உப்பையும் அது உரிய ஆரம்பிச்சிடும், ரொம்பவே உப்பு கறிக்கும். அதனால நம்ம வந்து உப்பு போடாமல் தான் மொச்சக்கொட்டையை வேக வைக்கணும். பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா சுண்டிருச்சு 10 மினிட்ஸ்லேயே. 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழைக்கருவாடை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கருவாடை வந்து அட்லீஸ்ட் 4 to 5 தடவை நல்லா தேய்ச்சி கழுவணும். அப்போ தான் அது மேலே இருக்கக்கூடிய அந்த வெண்மை படலங்களும் உப்பும் வந்து அதை விட்டு போகும், இல்லாட்டி வந்து குழம்பு ரொம்பவே உப்பு கறிக்கும். எதனால் நம்ம வந்து இந்த ஆடி மாதத்தில் கருவாட்டு குழம்பு சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்கனாக்கா, கருவாட்டு வந்து ரத்த விருத்திக்கு வந்து ரொம்பவே நல்லது. இப்போ வந்து வாழைக்கருவாடு அப்படி தான் நான் சேர்த்துருக்கேன் இந்த வாட்டி. உங்களுக்கு நீங்கள் எந்த கருவாடு கிடைச்சாலும் நீங்கள் வந்து சேர்க்கலாம். கருவாட்டு குழம்பு வந்து எப்பயுமே வந்து உடம்பு சரியில்லாமல் போயிருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து உடம்பு சரியானதுக்கு அப்புறமா கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து உடம்புல இருக்கக்கூடிய வெலவெலப்புன்னு சொல்லுவாங்க, ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கும், அந்த டயர்ட்னஸை வந்து போக்கக்கூடியதாக இருக்கும். ப்ளஸ் வந்து நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு திறனை கொடுக்கும். இந்த ஆடி மாதத்தில் அதிகமான நோய்கள் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நமக்கு வந்து கண்டிப்பாக இந்த
குழம்பு வாரத்தில் ஒரு வாட்டியாவது சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கனால தான் பெரியவங்க வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நமக்கு வந்து கோவில்களில் வந்து கூழ் ஊற்றுற ஃபங்க்ஷன் மூலிமா நமக்கு இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஒரு 10 மினிட்ஸ் கருவாடு போட்டு கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி மேலே ஏடு ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு குழம்பு ரொம்ப திக்காக வேணும்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் கொதிக்க வச்சிங்கனாலும் ரொம்ப திக்காக கிடைக்கும். கூழுக்கு அதுக்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆச்சுன்னா களிக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் இதில் கருவேப்பிலை வந்து வாசனைக்காக சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி தட்டின பூண்டு கூட இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்கும்னா தேங்காய் அரைச்சி கூட நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ரொம்ப வாசனையாகவும் நல்லாவும் இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுனாக்கா இந்த ரெசிபியை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.